தென் தமிழகத்தின் கடை எல்லையில் அமைந்துள்ள நெல்லை மாவட்டத்தின் சுற்றுலா தலமாகவும் இந்துக்களின் புனித தலமாகவும் காட்சியளிப்பதுதான் பாபநாசம். பக்தர்கள் ஒன்று கூடி சிவபெருமானின் சன்னிதானத்தில் யாகம் செய்து தாமிரபரணி நதியில் புனித நீராடினால் அவர்களின் பாவம் கழுவப்படும் என்கின்ற ஐதீகத்தின் அடிப்படையில் தான் பாபநாசம் என்று இது அழைக்கப்படுகின்றது. பொதிகை மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் இந்த புண்ணிய பூமியின் சிறப்பு அம்சங்கள் பற்பல. அவற்றில் ஒன்றுதான் கோடிலிங்கேஸ்வரனின் திருக்கோவிலின் வானுயர்ந்த கோபுரம். இயற்கை எழில் பொங்கும் பொதிகை மலையின் நுழைவாயில் சீரும் புலியின் சிரம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. காட்டு மலர்களும் துள்ளி விளையாடும் குரங்குகளும் அசைந்தாடும் மயில்களும் இயற்கை எழிலை சித்தரிக்கின்றன. இந்த அடர்ந்த காட்டின் மையப்பகுதியில் அமைந்திருப்பது அகத்தியர் அருவி. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக நீராடி செல்கின்றனர். அகத்தியர் அருவியின் மேல்பகுதியில் அமைந்திருப்பதுதான் கல்யாண தீர்த்தம். இந்து பாரம்பரிய ஐதீகத்தின்படி சிவபெருமானும் பார்வதியும் தாண்டவமாடி தங்களுடைய திருக்கல்யாணத்தின் காட்சியை அகத்திய முனிவருக்கு அளித்த இடம் இதுதான். சாதி கிருஷ்ணவேணி அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கல்யாண தீர்த்தத்தில் அமைந்துள்ள சிவபெருமானின் சன்னிதானத்தில் அறமும் தவமும் செய்து சிவபக்தியில் சிறந்து சிவனில் ஒன்றித்த இடம் இது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். நமஸ்காரம், என் பேர் வந்து ஐயப்பன். நான் விக்கிரமசிங்கபுரத்தில் சூரியபுத்திர ஆலயத்தை பக்கத்தில் தான் கட்டியிருக்கிறேன். நான் 1987 இந்த ஆசிரமத்தில் எனக்கு தொடர்பு உண்டு. அம்மா வந்து கிட்டத்தட்ட இந்த சாதி கிருஷ்ணவேணி அம்மா வந்து இங்கே வந்து 59 ஆச்சு. ஆனால் இங்கே திருக்கோயில் இந்த பாபநாசம் கோடிலிங்கேஸ்வரர் ஆலயம் வந்து அம்மா குடமுழுக்கு நடத்தி கும்பாபிஷேகம் நடத்தி 1985 குடமுழுக்கு நடத்தி இன்றைய தினத்தோடு 27 பூர்த்தி ஆகின்றது. சாதி கிருஷ்ணவேணி அம்மா வந்து ஆரம்ப காலத்தில் விக்கிரம வடக்கே இருந்து விஜயவாடா வந்து விஜயவாடாவிலேருந்து திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூரில் சில போட்டிகள் வந்து சொல்லி பாபநாசத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பாபநாசத்தில் வந்து அகஸ்தியர் கோயிலில் நீராடும்போது மலையரசி மகளே அப்படின்னு அஸ்ரீதீபம் கிடைச்ச உடனே இங்கேயே தங்கியிருக்கலான்னு அம்மா முடிவு பண்ணி பரசுராம நாயுடு அப்படின்னு இந்த விக்கிரமசிங்கபுரத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் வீட்டுக்கு அம்மாவை முதல்ல அழைச்சி கொண்டு போய் வச்சு அவர் தான் இந்த கல்யாண திருத்தத்தை வந்து அரசியல் பால்ஸ் அரசியல் கோயிலில் ஊரன் சனியாந்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு அம்மாவுக்கு இந்த ஆசிரமத்தை கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் இதுக்கு முன்னாடி வந்து சண்முகம் பிள்ளை அப்படின்னு ஒரு ஆள் ஒரு சாது இருந்தாப்புல. அவங்க வந்து மாலை நேரம் வந்து திருக்கோயிலை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆசிரமத்தை கூட்டிகிட்டு வந்து கீழே போகும்போது அந்த அம்மா வந்து ஏத்தால சாவி கட்டாங்க. தாக்கோல் சாவி கட்டோன்னே அவங்க இதை கொடுத்துட்டு நீங்கள் இருந்தோமான்னு சொல்லி கொடுத்துட்டு போனவங்க தான். அன்னையிலேருந்து இன்னைய காலம் வரைக்கும் இந்த சாதி கிருஷ்ணவேணி அம்மா இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணி வரவேண்டிய அடியார்களுக்கு வந்து எந்த நேரம் 24 எந்த இரவு வந்தாலும் சரி அவங்க வந்து உணவு வழங்குவாங்க. பெரிய பாறைகளும் அடர்ந்த முட்புதர்களுமாக காட்சியளிக்கும் இந்த பகுதியில் தான் Thank you.
மின் உற்பத்தி செய்வதற்காக கட்டப்பட்ட அணையிலிருந்து மலையின் கீழ் நோக்கி மூன்று பெரிய யானை குழாய்கள் மின் உற்பத்தி மையத்தை நோக்கி செல்கின்றன. குழாய்களின் வழியாக செல்லும் நீரின் தாக்கத்தினால் 8 கிலோவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்நிலப்பகுதியில் வெள்ளை நிற நீண்ட வால் கொண்ட குரங்குகள் அதிகமாக காணப்படுகின்றன. இவை காட்டின் இலைத்தழைகளை உண்டு அமைதியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றன. மிக அடர்ந்த காட்டுப்பகுதியில் கட்டப்பட்டு கண்காணிப்பின்றி காணப்படும் பழமையான அணைக்கட்டுதான் சேர்வலார் அணைக்கட்டு. இதை சுற்றி வெப்பநிலையானது மிகவும் குறைந்து உடலை சிலிர்க்க வைக்கும் வண்ணம் மிகவும் குளிர்ச்சியாக காணப்படுகின்றது. இங்கே வாழ்பவைகள்தான் கரிய நிற நீண்ட வால் கொண்ட மந்திகள். இவைகளும் காட்டு தளிர்களையும் இலைகளையும் பழங்களையும் தங்கள் உணவாக உண்கின்றன. மரம் விட்டு மரம் தாவுவதில் மிகவும் வேகமாகவும் அந்நியர்களை கண்டால் துரிதமாகவும் செயல்படுகின்றன. நீர்நிலையில் நீந்தி குளிக்கும் குரங்குகளின் கூட்டம் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றது. சேர்வலார் அணையிலிருந்து 3 பர்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது காரையார் அணைக்கட்டு. இந்த இரு அணைக்கட்டிற்கும் இடைப்பட்ட காட்டில் புள்ளி மான்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இங்கு புலிகளும் கரடிகளும் காணப்படுகின்றன என்று வன பாதுகாப்பு துறையினர் கூறுகின்றனர். என் பேர் மணிகண்டன். இங்கே எத்தனை வகை குரங்குக்குன்னா 4 வகை இருக்குது. சாதாரண ஊரில் பார்க்குற குரங்கு இருக்குது. பாட்டு மக்காக்குமாங்க வெள்ளை குரங்கு, அப்புறம் நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்க கருப்பு மந்தி நீலகிரி லங்குஞ்சுவாங்க. இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறது வந்து எல்டிஎம் லைன் டைல் மக்காக்கு, அது வந்து சோழ பரத்தில் இருக்குது. அது இல்லாமல் லோயர் கேம்ப் இந்த மாதிரி ஈஃபி காமத் ஏரியில் வெள்ளை குரங்கு இருக்குது. அது ஹனுமான் லங்கு காமன் லங்கு சொல்லுவாங்க, அந்த 2 இருக்குது. அந்த 1 இருக்குது. நீங்கள் எல்டிஎம் போனால் சோழக்காடு போகணும், செங்கல் தேடி போயிடணும். அப்படின்னா எங்கே ஆளுக்கு நடமாட்டத்தில் பதிவு பண்ணணும். பெரிய சோழ மரம் அந்த வெடிப்பிலான்னு ஒரு மரம் இருக்குது. அந்த வெடிப்பிலா காயை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த வெடிப்பிலா மரம் இந்த மாதிரி டைமில் வரவே செய்யாது. அது இயற்கையாக தேடி போகணும். ஒரு டீம் இருந்துன்னா நம்மளை மனசில் இந்த மற்ற குரங்கு சாதாரண பார்த்துக்கலாம். இந்த மேயும் போது சத்தம் போடும், சண்டை போடும், சத்தம் சத்தமே போடாது. அது இருக்கிறத நம்ம தான் தேடி போகணும். அந்த காய் இருக்க மரங்களை பார்த்தோம்னா கீழே இருக்கும், அந்த கடிச்சு போட்டிருக்கும். அது எப்போ இருந்துச்சு அதை பார்த்து மறுநாள் அந்த டயத்துக்கு அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் டைம். வேறு லோரிஸ் இருக்குது நிறைய, லைன் தவிர நிறைய ரேர் அனிமல் காட்டில் இருக்குது. 2 மலைகளுக்கு நடுவில் அவைகளை இணைக்கும் பாலமாக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டதுதான் காரையார் அணைக்கட்டு. காரையார் அணையின் நீர்நிலையின் வழியாக படகில் 3 பர்லாங்கும் கால்நடையாக 1 பர்லாங்கும் மலைமேல் சென்றால் வானிலிருந்து நீர் கொட்டுவது போன்று காட்சியளிக்கின்றது வான தீர்த்தம். பால் போன்று பொங்கி வழியும் இந்த நீர்நிலையானது தோல் வியாதியாலும் மனம் நலம் குன்றியவர்க்கும் நலம் தருவதாக ஐதீகம் கூறுகின்றது.
வரலாற்று புகழ்மிக்க பொதிகை மலை அடிவாரம், எழில் கொஞ்சும் மலர்கள், காட்டு விலங்கினங்கள், சிவபெருமானின் சந்நிதானம், அடர்ந்த காட்டுப்பகுதி, கல்யாண தீர்த்தம் என்று அழகுக்கு மேல் அழகு சேர்ப்பதாக விளங்குகின்ற இந்த பாபநாசத்தின் இயற்கை எழிலை கண்டு ரசிக்க வாருங்கள், வாருங்கள்.